ராத்திரி ஒரு வீட்டுக்கு திருட போன. ஒரு உலக அங்க படுத்து தூங்குறாள், அவ அங்க படுத்து தூங்கட்டும், தூக்கம் சரியில்லைன்னா அழகு போயிடும், அதனாலதான் வந்திருக்க மாட்டேன். அப்போ குழந்தைங்க இல்ல, திருடுவதில் இவன் தானே மன்னன், கண்ணில் பட்டதை எல்லாம் சுருட்டும் கள்ளன் கள்ளன், களத்தில் பயமின்றி இறங்கிடும் கள்ளன், கிடைத்த பொருட்களை அள்ளிடும் கள்ளன், கைவரிசையில் இவன் தான் என்றும் பயமென்றால் தெரியாதே, நற்குணங்கள் கிடையாதே, 420 ஃபோர்ஜரியில் இவன் ஒரு சூரன். புதுவிதமாய கள்ளன் திருடுவதில் இவன் தானே மன்னன், கண்ணில் பட்டதை எல்லாம் சுருட்டும் கள்ளன் கள்ளன், களத்தில் பயமின்றி இறங்கிடும் கள்ளன், கிடைத்த பொருட்களை அள்ளிடும் கள்ளன், கைவரிசையில் இவன் தான் என்றும் முன்னால் நிற்பான். பயமென்றால் தெரியாதே, நற்குணங்கள் கிடையாதே, 420 ஃபோர்ஜரியில் இவன் ஒரு சூரன். எத்தனை பவுன் இருக்குன்னா நான் பார்க்கல, மேரியோட கழுத்தில் போட்டுக்கிறதுக்கும் கல்யாண செலவுக்கும் இதில் இருக்கு. இது எங்கேருந்து வந்ததுன்னு மேரிக்கு இப்போ தெரிய வேண்டாம், கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். சாம் தம்பி, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஆக வேண்டியதை பாருங்கள், கல்யாணத்தை முடிங்க போங்க. எனக்கு ஒரு ரவுண்டு ஊத்துறா. ஓ, நேத்து நைட் ஷிப்ட்டுக்கு போய் ரொம்ப டயர்டா இருக்கு, சோடா ஊத்து. இல்ல வேண்டாம். மச்சான், உனக்கு போறதுக்கு வண்டி வந்துருச்சு, இப்ப என்ன புடிச்சிட்டு போய் என்ன பிரயோஜனம், கையில ஒண்ணும் இல்ல. பொருள் இல்ல இல்ல, அப்ப சரி. பொருள் இருக்குடா. பொருள் இருக்கா? எங்க? இதோ இங்க. ஐயோ, ஓ, நம்பி ஒளிச்சு வச்சு வரேன். நல்லதெல்லாம் போடுறதுக்குன்னு கண்டிப்பா ஒரு யோகா இருக்கணும். எங்கடா சாமுவேல்? இப்ப வருவான் சார், போயிருக்கான். ஒண்ணுக்கு போயிருக்கான் சைகையில சொன்ன சார். என்ன சார் உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் சொல்றேன், வாடா. எங்க? என்னடா சார் என்னடா சொல்றாரு? சாருக்கு என்ன வேணா சொல்லாமே. ஃபிங்கர் சிப்ஸ் சார் இப்ப பண்ணதுதான். என்ன சார் இதெல்லாம்? மரியாதையா வந்து ஜீப்ல ஏறினா உனக்கு நல்லது. ஓ, அந்த ஜீப்புக்கு இப்பெல்லாம் நான் நிறைய பாத்திருக்கேன், மிரட்டாம நிறைய விஷயத்துக்கு வாங்க. நேத்து ராத்திரி எங்க இருந்த? நேத்து ராத்திரி இவன் எங்கேயுமே போல என் வீட்டுலதான் இருந்தான். உங்க வீட்டுலனாக்கா உன் பொண்டாட்டிக்கும் உனக்கு நடுவுல படுத்துட்டு இருந்தானா? எதுக்காக சார் மிரட்டுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அந்த ஏசிபி சுரேஷ் வீட்ல இருந்து நேத்து ராத்திரி நீ எடுத்த 75 சவர நகை எங்க? எது? ஏஎஸ்ஐ 75 பவுனா? சார் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க?
அந்த சொட்ட தலையனா இருக்கும். அவன் வீட்டுல இவ்வளவு தங்கம் இருக்கா சார்? நுங்கு திங்கிறவனை விட்டுட்டு அதை நோண்டி திங்கிறவனை பிடிக்கிற கதையெல்லாம் இங்க வேண்டாம். நான் எடுத்தனா நான் தான் எடுத்தேன்னு சொல்லுவேன். ஆனா அடுத்தவன் பண்ண தப்புக்கு நான் பழி ஏத்துக்க முடியாது சார். நீங்க கிளம்புங்க. டேய் வெயிட்டர், ஒரு கோட்டை சொல்லு. நீ உண்மையே சொல்ல மாட்டல்ல. அன்னைக்கு அந்த போலீஸ் அடிச்சு கைய உடைச்சதுக்காக கொலை முயற்சின்னு என்ன உள்ள தள்ளி 307 போட்டாங்க. கேச நான் தான் வாதாடினேன். அதனால தண்டனை 3 கம்மியாச்சு. இடையில வாய்தா மட்டும். இந்த கதையெல்லாம் கேட்டு நீங்க அழாதீங்க. இந்த கதையை நினைச்சாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு தலை வெடிச்சிரும் போல இருக்கு. டேப்லெட் சாப்பிடலையா? சாப்பிட்டேன், இருந்தாலும் வலி தாங்க முடியல. கண்டக்டர், பக்கத்துல ஹாஸ்பிடல் ஏதாவது இருக்கா? ஆ, போற வழியில ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு, வண்டியை அங்கேயே விடுப்பா. அதுக்கு இல்லடி, நான் வரேன், கண்டிப்பா நாளைக்கு வரேன். சிஸ்டர், டாக்டர் இருக்காங்களா? ஒரு நிமிஷம், ஏதாச்சும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க, உங்களுக்கு தலைவலிக்குதா? ஐயோ டாக்டர் 4 தான் வருவாரு, வீட்ல பேஷண்ட பாத்துட்டு இருக்காங்க. வீடு எங்க இருக்கு? ஹாஸ்பிடல் ஆப்போசிட், அங்கல கூட்டிட்டு போவாதீங்க டாக்டர். கோவக்காரன். நானும் பெரிய கோவக்காரன் தான். இங்க வாங்க, கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருங்க, இப்ப வந்துடுறேன். இந்த மருந்த வெளியில ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு, அங்க போய் வாங்கிக்கோங்க. என்ன 50 கொடுக்குறீங்க? 100 என் ஃபீஸ். போன தடவை வந்திருந்தப்ப நான் தந்தேன்ல. ட்ரீட்மெண்ட் வந்ததுனால தந்தீங்க, சும்மா ஒன்றும் தானம் தரலையே. என் கையில் எதுவுமே இல்லை டாக்டர், அதனால தான். இல்லைன்னா இனிமேல் இங்கே வரக்கூடாது, போங்க. தங்கப்பன், டாக்டர் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட், நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? என் டியூட்டி டைம் ஆஃப்டர் 4 தான், அப்போ வரேன், நீ போ. டாக்டர் மனசாச்சு இல்லாமல் இப்படி பேசாதீங்க. பஸ்ஸில் போகும்போது தலைவலி வந்துருச்சு. தலைவலியில் அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க டாக்டர், தயவு செஞ்சு வாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா வேற ஹாஸ்பிட்டலுக்கு போ, வெளியே போ. நீங்க எப்படி இங்க? அதான் அப்புறம் சொல்றேன், வண்டியில அருவா ஏதாவது இருக்காடா? இருக்கண்ணா, எட்ரா, சின்ன கை கலப்பு, அதான் கை எடுத்துட்டு வரோம். அப்போ டாக்டர் நீங்க போங்க, நீங்க போங்க, எல்லாரும் போங்க, போங்க போங்க. அண்ணா இப்ப எங்க இருந்து வரீங்க? உழல இருந்துதான், வேற எங்க இருந்து? இவனுங்க எல்லாம் யாருரா? முகத்தை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. பயப்படணும் தானே இந்த செட்டப் எல்லாம், இவங்களுக்கு தான் பயங்கர டிமாண்ட். ஒரு நிமிஷம் இங்க வா. டேய் யாருடா இது, தெரியல. வரணும். அவங்க ஃபுல் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய பேஷண்ட். முதல்ல நீங்க ரெண்டு பேரும் வெளியே போங்க. போயிட்டு வரங்க. அண்ணா, அண்ணி சூப்பர், குடும்ப பொண்ணு மாதிரி இருக்காங்க. எங்க இருந்து பிடிச்சீங்க இவங்களை? அது வந்து மனசுல உண்மையான காதல் இருந்துச்சுன்னா எதுவும் எதிர்பார்க்காமல நமக்கு நல்லதால நடக்கும். கரெக்டா சொன்னீங்கண்ணா. இதோ போன் அடிக்குது. சொல்லுடி. வேண்டாம் வேண்டாம், சாப்பாடுலாம் ஆக்க வேண்டாம், ஐட்டம்லாம் வந்துடும். நாங்கள் 1 அங்கே வந்துடுவோம், சாப்பாடு நான் வாங்கிட்டு வரேன். இப்ப கை கால் எடுக்க எவ்வளவு வாங்குற? இப்பெல்லாம் பீஸ் ரேட்னா, கால் ஃபுல்லானா 25, முட்டி வரைக்கும்னா 20, குதிகால் மட்டும்னா 10 வரும். அதெல்லாம் ரொம்ப கம்மிடா, ரேட்ட அதிகப்படுத்து. எங்க ஊர்ல எல்லாம் செம்ம டிமாண்ட், நான் ரேட்ட அதிகமாக்குன. அப்புறம் எமர்ஜென்சினா நாங்க கொஞ்சம் அதிகமா வாங்குவோம். இன்னைக்குதான் காலையில ஒரு ஆபீசர் கால் எடுத்தோம், கட்சி ஆபீஸ் போற வழிங்கறனால 30 வாங்கணும்.
அந்த கட்சி வந்தாலும் இந்த கட்சி வந்தாலும் அதுல நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு யாரும் சம்பளம் கொடுக்க போறது இல்ல. நம்ம செய்யற வேலைக்கு பணத்தை வாங்கணும், அவ்வளவுதான் மேட்டர். அப்புறம் அனி அண்ணன் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ஜெயில ரொம்ப பெரிய ஆளு, ஜெயிலுக்கே ப்ரொஃபசர் மாதிரி. எல்லா நாளும் நம்ம அண்ணனோட கிளாஸ் இருக்கும். திருடுறதுக்கான புது வழிகள், கொலை பண்றதுக்கான புது ஐடியாஸ், எஃப்ஐஆர்ல இருக்க லூப் ஹோல்ஸ், போலீஸை பத்தி கரெக்டா கணிக்கிறது, சட்டத்துல இருக்கிற ஓட்டைகள், இதெல்லாம் யாருன்னு தெரியுமா? ஜெயிலர் வாசுதேவன் சார். டெய்லி வந்து தேடுறத யாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணனை தான், டவுட் கேக்குறதுக்காக. ஓ போதுண்டா சாபு, என்ன புகழ்ந்து யாராவது பேசினா எனக்கு பிடிக்காது. என்ன பத்தி? உன் மாதிரி ரெண்டு நல்ல ஆளுங்க என்ன பத்தி நல்ல விஷயமா சொன்னா கேக்குறவங்களுக்கு நான் என்னமோ உனக்கு பைசா கொடுத்து சொல்ல வச்சேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், டேப்லெட் சாப்பிட்டுருங்க.